ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 36லேருந்து கிட்டத்தட்ட 50 முறை வரைக்கும் லிப்லாக் அடிச்சிருக்காங்க. ஸோ சலிக்காமல் ஜிவி பிரகாஷ்க்கு சப்போர்ட் செஞ்ச நடிகை. ஸோ விவாகரத்துக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ பொதுவாக வந்து நடிகர் ஜிவி பிரகாஷ் அவருடைய சினிமாவில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப அதீத கவர்ச்சி முத்த காட்சிகள் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த அடல்ட் கண்டென்ட்லாம் நிறைய இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு பேரும் வந்துருக்கு. ஸோ இவருடைய விவாகரத்துக்கான காரணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அது என்ன வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் ஜிவி பிரகாஷ். முதல் படத்திலே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு எல்லாம் கொடுத்து ஸோ ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம் தமிழ் மக்களால் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இவருடைய மாமாவான ஏஆர் ரஹ்மான் கூட வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்ததால் ரொம்ப நேச்சுரலாகவே அவருக்கு வந்து இசை மேலே ஆர்வம் வந்துச்சு. அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சினிமா துறைக்கு உள்ள வரத்துக்கும் ரொம்ப சுலபமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான எல்லா செய்திகளும் நம்ம தெரியும். ஸோ வெயிலில் வெயில் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக இசையமைச்சதால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி அந்த முதல் படத்திலே ரொம்ப சூப்பர் டூப்பர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்கினார். ஸோ தமிழை தாண்டி தெலுங்கு மலையாள படத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படத்தில் வந்து இசையமைச்சார். ஸோ அப்பயும் அங்கே அந்த போட்ட கொஞ்சம் படத்துலையும் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்றத பார்க்கப்பட்டார். ஸோ இதனிடையே தான் அவருக்கு நடிப்பின் மேலே ஆசை வரவே குசேலன் திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்களில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தார். அதுக்கப்புறம் டார்லிங் படத்தில் முழு ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு. ஸோ அந்த முதல் படத்தில் இவருக்கும் நிக்கி கல்ராணிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. அதன் மூலமாக தான் அவருக்கு வந்து நிக்கியே அந்த படத்தில் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ அதன் மூலமாகவே வந்து நிறைய ஹீரோயின்ஸோட டாக் காசிப் எல்லாம் இவர் மேலே வந்து வைக்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்தடுத்து ரெண்டு ஜானர், ஒன்று வந்து த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்றது 18+ மூவிஸ் அந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் பேச்சு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே ஆப்போசிட் நடிகை ஸ்ரீதிவ்யா கூட இவருக்கு ஏற்பட்ட நெருக்கம் அதன் மூலமாக உண்டான படம் தான் பென்சில். ஸோ ரொம்ப சமீபத்தில் தான் இவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ண போகிறார் அப்படின்ற நியூஸ் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ ஜிவி பிரகாஷை வந்து கொஞ்சம் வருஷமாக எனக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நடிகை சைந்தவி. ஸோ சிங்கர் சைந்தவி. ஸோ அந்த வகையில் தான் தற்போது பேரதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜிவி பிரகாஷ் பிரபல நடிகை ஒருவருடன் 36 முறை லிப்லாக் கடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவங்களுடைய விவாகரத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டுதான். ஸோ த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற ஒரு பிட்டு படத்தில் நடித்தார். அதில் மணிஷா யாதவ் அப்படின்ற நடிகை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மணிஷா யாதவ் தான் 36 முறை வந்து லிப்லாக் கடிச்சிருக்காரு. ஸோ லிப்லாக் கடிச்சு ஒவ்வொரு சீனை வந்து ரீடேக் எடுத்து எடுத்து அவருடைய உதட்டை வந்து பதம் பார்த்துட்டாரு. ஸோ அதை அந்த படத்துக்கு அப்புறம் ஆனந்தி கூடயும் வந்து கிசு கிசுக்கப்பட்டார். ஸோ இதுதான் வந்து கோபம் வரதுக்கான முதல் காரணம் சைந்தவிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேச்சுலர் படத்தில் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். ஸோ இந்த படத்தில் எனக்கு திவ்யா பாரதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அந்த படத்தில் போட்டார். ஸோ அதுக்கப்புறம் படம் பின்னதுக்கப்புறமும் கூட சில விஷயங்கள் கசமோசாக நடந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் ஏகப்பட்ட லிப்லாக் காட்சிகள் டைரக்டரே வந்து இது தேவையில்லாத சீனுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அது வேணும்னு சொல்லி அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணுறதுக்காக மொத்த காட்சிகள் படுக்கரை காட்சிகளை திவ்ய பாரதியை வச்சு செய்யும் செஞ்சிருப்பார். ஸோ அதுதான் வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வந்து எழுதியிருக்கு. ஸோ திவ்ய பாரதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடிகர்கள் நடிகைகள் கூட இருக்கக்கூடிய லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஸ்ரீதிவ்யாவாக இருக்கட்டும், திவ்ய பாரதியாக இருக்கட்டும், மனிஷா யாதவாக இருக்கட்டும், ஸோ ஆனந்தி, ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகைகள் கூட அவர் வந்து அந்த தொடர்பு வச்சிருந்ததால் ஸோ விவாகரத்து வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.